Oh, well, dear.

அப்படியே கொஞ்சம் ஒரு பெருசாக மாற்றணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் எல்லோருடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு அப்படி மாற்றங்கள் வரணும் அப்படின்னா அந்த மாற்றங்களுக்குள்ள சில உண்மைகள் கண்டெடுக்கப்படணும் அந்த உண்மைகளுக்கான விடைக்கான ஒரு வழி தேடல் அப்படின்றது நிச்சயமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதேனும் பொருட்கள் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைக்கு போவோம் நம்ம என்ன பொருள் வேணுமோ சொல்லுவோம் அந்த பொருளை அவங்க அளந்து பார்த்து நமக்கு கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு வந்துடுவோம் இந்த நிலை கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே மாறிச்சு அண்ணாச்சி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க மூட்டையாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில நாட்கள் அடித்து நிறைய பொருட்கள் வந்துருச்சு எத்தனை பொருளை தான் அண்ணாச்சியே எடுத்து கொடுக்க முடியும் அதனால் வந்து கடையை கொஞ்சம் பெருசாக போடுவோம் உள்ளே வந்து அவங்களே வந்து எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு எது வேணுமோ சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு அதுவே பரந்த ஒரு பரப்பளவாக மாறிடுச்சு எந்த பொருள் வேணுமோ நம்மளே போய் நம்மளே கூட தள்ளிக்கிட்டு போய் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறிடுச்சு ஸோ இந்த சிறு இடத்துல அந்த பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு ஆசை மட்டும் இருந்தா போதுமா அதற்கான வழியும் வேண்டும் இடம் மட்டும் இருந்தா போதுமா அந்த இடத்துல மக்களை வர வைக்கணும் அப்படின்றதுக்கான யோசனையும் வேணும் அந்த யோசனையை கொடுக்கக்கூடிய குறிப்பா ஒரு நபர் இங்க வந்திருக்காரு இந்த நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கொரோனா பீரியட்ல எல்லாருமே வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா அந்த தருணத்திலையும் இவர் என்ன பண்ணிருக்காருனா இந்த சமயம் தான் என்னுடைய தருணம் இதை நான் எனக்கு வசமா மாத்திக்கிறேன் அப்படின்னு மாத்தி வெற்றியை வந்து தன் பக்கமா நிலைச்சி வச்சிருக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் வந்திருக்காரு ரீடைல் ஜி சூப்பர் மார்க்கெட் கன்சல்டன்சி இதனுடைய சிஇஓ திரு அருண்குமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் சோ கன்சல்டன்சி அப்படின்னாலே எதுக்கெல்லாம் கன்சல்டன்சி வைப்பாங்க இதுக்கு வீடு கட்டுறதுக்கு வைப்பாங்க வேலை வேணும் அப்படின்னா அதுக்கும் கன்சல்டன்சி இருக்கும் பட் இது என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு கன்சல்டன்சியா அப்படின்னுட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அதை யோசிச்ச உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம் சோ கொரோனா எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த பீரியட் கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா என்டயர் நேஷ்னல் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் லாக்டவுன் எந்த பிஸ்னஸ் யாருமே பண்ண முடியல ஆனால் ஒரே ஒரு பிஸ்னஸுக்கு மட்டும் நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா சூப்பர் மார்க்கெட் அப்போ எவ்வளோ பெரிய போர்க்காலங்கள் வந்தாலும் அன்றாட தேவை அப்படின்றத வந்து இருக்குது அதுக்கு அந்த அன்றாட தேவைக்கான கடையில் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு பெர்மிஷன் இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க இன்னும் சின்ன சின்னலாம் ரோட்டில் காய்கறி விற்றவங்க இருக்காங்க மல்லிகை கடை போட்டவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய என்கொயரி வந்தது என்ன சார் நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் எங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் எங்கே வாங்கணும்னு தெரியல இந்த ஐடியாஸ் வேணும்னு சொல்லி கேட்கும்போது தான் சரி இதை நம்ம ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் ஓகே இப்போ ஆரம்பித்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டோல் ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் ஓகே இந்த ஏரியாவுக்கு முதல் இந்த கடை வைக்கலாமா வேண்டாமா இந்த ஏரியாவில் வைக்கக்கூடிய கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சதாகணும் இங்கே என்ன பிராண்டு போகும் என்ன ப்ராண்டு போகாது இது எதுவுமே தெரியாமல் அவங்களாம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட்டு எதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்டில் போய் மாட்டிக்கிறாங்க இப்போ நாங்கள் அங்கே போகிறனால அவங்களுக்கு மஸ்ட் செல்லிங் ப்ராண்ட்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன பிராண்ட் வாங்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் கடையில் இருந்தாகணும் இது போக இந்த ஏரியாவில் இதெல்லாம் மற்ற கடையில் இல்லை இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் கடைக்கான கஸ்டமர் புதுசாக வருவாங்க அப்படின்ற சில ஐடியாஸ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டை எங்கே அடுக்கணும் எதை வந்து கஸ்டமர் கேட்சி பண்ணணும் நீங்க வாங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் ஸோ எந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க எங்கே வச்சாலும் எடுப்பாங்க கஸ்டமர் அப்படின்ற சில ஐடியாஸு இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்த கம்பெனி தான் இது இது வந்து கொரோனா அந்த லாக்டவுன் பீரியட்ல யோசிச்சு சிந்திச்சு அந்த ஒரு மூணு மாச பீரியடில் வந்து உங்களை தேடி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க அதற்கான தகுதிகளை நீங்க எங்க வளர்த்துக்கிட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிறுவனம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓகே அந்த ஷாப்பிங் மாலில் நான் பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து நாங்கள் கடைக்கு என்ன எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது தான் இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகே ஒய் கான்ட் செல் மை நாலேஜ் விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பட் அதே சமயம் வந்து இதில் நிறைய பேர் நான் பயனடையணும் இதுக்கு முன்னாடி நான் இன்டர்நேஷனல் லெவல்ல யூகே பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன் ஓகே ஸோ இந்த நாலேஜ்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஊர் மக்கள் பயனடையணும் சோ இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு யுகே பேஸ்டு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மார்க்கெட் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல தான் போவாங்க பட் அதுல போகாம நீங்க எப்படி கன்சல்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புனீங்க அது என் மேலே இருக்க நம்பிக்கை தான் எனக்கு ஓகே இன்னொன்று வந்து நம்ம ஊர் மக்கள் வளரணும் இப்போ நம்ம யாரும் பண்ணலன்னா அது வேறு யாராவது பண்ண போகிறாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை கிடக்காரு அவர் கடை அப்கிரேட் பண்ணலன்னு சொன்னால் அதே ஏரியாவில் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்காக வரப்போகுது அது அந்த ஏரியாவில் இருக்கணும் தான் அப்பாங்கன்னு தெரியாது வெளியூர்லேருந்து யாரோ வந்து நேரத்தில் சூப்பர் மார்க்கை கேட்பாங்க அதனால் நீங்கள் அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் ஸ்டாஃப் ட்ரைனிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் கடையை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் ஸோ அதுக்கு உள்ள இன்டீரியர்ஸ் என்னென்ன வாங்கணும் என்ன மாதிரி பட்ஜெட்டில் உங்கள் கடையை வந்து இருக்க கடையை அப்படியே மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம் எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக இதே தொழிலில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் குடிக்கட்டி பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மோர் தேன் ஒரு ஃபார்ட்டி ஷாப்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு நாங்க ப்ராடக்ட் கன்சல்டன்டா சைன் செய்க் பண்ணிருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் இதெல்லாம் வந்து எங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ஓகே சோ உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாராவது இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்பிள் இருந்திருக்காங்களா எப்படி உங்களுக்கு த்ரூ அவுட் இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகுது வீட்ல யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டு எங்க ஃபேமிலியில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஃபஸ்ட் ஓகே ஓகே நான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணது மலைச்சல் ஸ்டார்ட் பண்ணேன் சோ அங்க ஒர்க் பண்ணிட்டு டிச்சியை வந்து டிச்சில டூவல் இயர்ஸ் ஒர்க் பண்ணோம் சரி எத்தனை நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்காது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்போது இதே சூப்பர் மார்க்கெட் நான் வைக்கணும் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு சரி இது இன்னொருத்தனக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இன்னொருத்தவங்க பை பண்ணுறதுக்கு நம்ம நாலு பேருக்கு உதவியாக இருப்போம் அப்படின்றது ஒரு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறனால இந்த மூணு மாதம் என்னால் நிறையா ஸ்மைலிங் ஃபேஸ் பார்க்க முடிஞ்சது ஓகே நிறையா கடைக்காரவங்களுக்கு இப்படி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க என்கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் நல்ல பே பண்ணுறோம் ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே யார்கிட்டலாம் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்றனோ அந்த கம்பெனிஸ்காரவங்க எல்லாருமே வந்து அருண் சார் எப்போ ஆர்டர் கொடுப்பாரு அவங்க எப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க நான் கொடுக்கும்போது அவங்கள்ட்டையும் ஸ்மெல்லிங் ஃபேஸ் பார்க்குறேன் ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்மெல்லிங் ஃபேஸ் இன்னும் நிறையா ரொம்ப நிறையா ஸ்மெல்லிங் ஃபேஸ் இந்த ஃபீல்ட் இருக்கு இருந்து நான் பார்க்கணும் தான் எங்களுக்கு ஆசை ஃபர்ஸ்ட் ஸ்மைலிங் ஃபேஸ் நான் அதை தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுற சின்ன ஒரு மாற்றம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு இன்சிடண்ட் நடந்திருக்கா எங்களோட எம்ப்ளாயிஸ் தான் ஓகே எங்கள் எம்ப்ளாய்ஸ் கொரோனா இடத்துல நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் டேஸ் டென் டேஸ் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் ரொம்ப கட் ஆஃப் பண்ணி நிறைய சேலரி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்காங்க இடத்துல நான் பிரசன்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நான் ஒன் டே கொடுக்கக்கூடிய சேலரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் ரெகுலராக வேலை பார்த்தா ஒன் வீக் கிடைக்கக்கூடிய சேலரி கொடுத்தோம் ஸோ நல்ல பே கொடுக்குறேன் எதுக்காண்டி கொடுக்குறோன்னா அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அந்த டயத்தில் அவங்க வேலை திண்டாடி கிட்ட இருந்தால ஒரு வேலையை கூப்பிட்டு கொடுக்கும்போது அவங்க நல்லா எனக்காண்டி பண்ணாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய மெயின் காரணம் ஓகே சூப்பர் சார் சூப்பர் இப்போது இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்ற இந்த ஃபீல்டுக்குள்ள பெரிய பெரிய தலைகள்லாம் இப்போ வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே வந்து ஸ்பார் மார்க்கெட் அப்படி பெருசாக பெரிய ஹைப்பர் மார்க்கெட் லெவலுக்கு பண்ணுறாங்க ஆனால் இதுலேயுமே ஒரு சில பேர் வந்து சின்னதாக நாட்டார் கடை வச்சிருக்கிறவங்க கூட இப்போ நான் எங்கள் ஏரியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் பண்ணணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருக்கு அவங்களுக்கு ஆனால் ஒரு பயம் எப்படி இவ்வளோ பெரிய போட்டியாளர்களுக்கு மத்தியில் நம்மளை போட்டி போட முடியுமா அப்படின்ற பயத்தோடு அவங்க இருக்காங்க அவங்களால வர முடியுமா சார் கண்டிப்பாக முடியும் அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஓகே எங்கே பர்ச்சேஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் இருக்குது என்ன குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் அவங்க கூட போட்டி போட முடியுன்னு ட்ரிக்ஸ் இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஆரம்பித்த கம்பெனி இது நாங்கள் நேராக தான் இல்லை நாங்கள் மொபைல் மூலியமாக ஃபோன்லேயே நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் என்டையர் டிஎன்ஃபார் டிராவல் பண்ண முடியல அதனால் எங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத விட குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாதிரி நிறைய பேருக்கு ஃபோனில் ஏற்கனவே கடை வச்சிருக்கோங்க சார் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்றவங்கள வந்து எல்லாமே டேர்ன் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இருக்கிறவங்கள இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நாங்கள் அந்த கடை ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓகே இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோங்களுக்கு புதிதாக சூப்பர் மார்க்கெட் துவங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது பட் இதில் இறங்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபீல்டு எந்த மாதிரி பொருளை வாங்கி வைக்கணும் எவ்வளோ வாங்கி வைக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டீம் வச்சிருக்கீங்க எப்படி பிரித்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க சார் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் நம்ம வந்து உங்கள் கிளைண்ட்டு எங்களை பண்ணும்போது அவங்களை போய் ரீச் பண்ணிவிட்டு அவங்களோட சைட்டை தான் பார்த்து பார்ப்போம் ஓகே இந்த சைட் வந்து சூட்டபுளாக இல்லையான்றத நாங்கள் அங்கே டிசைட் பண்ணி சொல்லிடுவோம் இது மணிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன ரீச் பண்ணுவாங்க ஒரு மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் என்ன ரீச் பண்ணி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்ரோச் பண்ணவங்ககிட்ட இந்த இடம் சூட்டபுளான இடம் கிடையாதுன்னு சொல்லி நான் நூறு பேருக்கு மேலே சொல்லியிருக்கேன் ஏன்னா என்ன வச்சு பண்ண போகிறாங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணி கொடுக்கணும் அவங்க தப்பான இடத்துல கடைத்த வந்து நம்மளும் அதுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய தாட் ஃபஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை சார் இந்த இடத்துல வந்து சரியான வைடான இடம் இல்லை நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வேணும் கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான ரைட் ப்ளேஸ் ஆர் நாட் அப்படின்ற ஃபஸ்ட் விஷயம் சொல்லிடுவோம் அந்த ப்ளேஸ் ரைட் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஏரியாஃபுல்லாம் மார்க்கெட் சர்வே பண்ணுவோம் யாரால தான் காம்படிட்டர்ஸ் என்ன இருக்குது அவங்ககிட்ட என்ன இல்லை ஸோ இது அவங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்போம் சார் இதெல்லாம் ப்ராண்ட் மஸ்ட் செல்லிங் ப்ராண்ட்ஸ் இந்த மஸ்ட் செல்லிங் ப்ராண்ட்ஸ்ல இருக்க ப்ராடக்ட்டே சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் சொல்கிற கடையில் இல்லை ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சாலே நம்ம வச்சிடலாம் இது போக இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி தான நியர்பை பெரிய பெரிய சிட்டிஸ் போகிறாங்க டவுன்ஸுக்கு போகிறாங்க அவங்கள்ட்ட இருக்க ப்ராடக்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி மினிமம் குவான்டிட்டி வாங்கி வைப்போம் ஸோ இது எங்கே சார் வாங்குறது இதெல்லாம் கிடச்சா அவங்களே வாங்கிருப்பாங்களே வாங்க மாட்டாங்க சார் இதுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது இது எங்கே வாங்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வாங்கலாம் ஸோ சில ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கே தான் எடுக்கணும் இந்த ப்ராடக்ட் இந்த சிட்டிலேயே இல்லாட்டி கூட நேர்பை சிட்டியில் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் யூனிகா உங்க கடையில் மட்டும் இருக்கும் அப்போ இதை வாங்க நாலு பேர் உள்ளே வருவாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் அடுத்த பிஸ்னஸை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணலாம்

ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருந்த இருந்த எனக்கு வைட் ரிலேஷன்ஷிப் அதாவது எல்லா ப்ராண்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு இது இப்போ வந்து ட்ரேட் அசோசியேஷன் டீலர்ஸ் அசோசேஷன்லாம் இருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட எனக்கு வந்து பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கேன்ட்ட ஓகே இந்த சர்க்கிளில் வந்து யாராவது ஒருத்தன் கடத்திருக்க போகிறான்னு சொன்னால் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீ ஏன் இப்போ பயப்படுற அருண் இருக்காப்பில் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ரெக்கமெண்ட்ல தான் போயிட்டு இருக்கேன் தவிர இது முடிக்க நான் எந்த ஆட் பண்ணி நான் போல இது முடிக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இன்னொருத்த ரெஃபர் பண்ணுற மூலியமாக தான் போயிட்டு இருக்கோம் ஓகே இதில் இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னா சீக்ரெட்ஸ் சொல்லணுமே இப்போ ஒரு கன்சல்டென்சிலேருந்து வராங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் சீக்ரெட் சொல்லணும் ப்ராஃபிட்டை பற்றி சொல்லணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை பற்றி நிறைய உண்மைகள் சொல்ல வேண்டியிருக்கும் நம்பி அதை வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கேரண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்க என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் ஒரு சவன்டி ஃபைவ் பர்சென்டான ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்துருவேன் ஓகே ஓகே அவங்க என்ன பே பண்ணுறாங்களா இல்லைன்ற செகண்ட் பார்ட் என்னை நம்பி வந்துருக்காங்க என் கம்பெனி நம்பி வராங்க ஸோ அந்த செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் சீக்கிரம் நான் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேறு எதுவுமே வேறு யார்ட்டையும் போக மாட்டேன் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க சார் இது உங்கள் கடையை நினைச்சிருங்க சார் இது உங்கள் கடையை நினச்சி பண்ணி கொடுங்க நீங்கள் எங்களெல்லாம் மறந்து நாங்கள் கடைக்க வர மாட்டோம் ஓப்பன் எனக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணணுமா அப்போ வரோம் நாங்கள் நீங்கள் என்ன பண்ணனும் பண்ணுங்கள் சார் பட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் என் கஸ்டமரை டே ஒன்ல ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிரும் சூப்பர் சூப்பர் சோ உங்களுடைய பிசினஸ் எத்திக்ஸ் அப்படிங்க ஏதாவது நீங்க வெச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தர் உங்ககிட்ட கன்சல்டன்சி வராரு ஒரே இடத்துல அதே ஏரியால இன்னொருத்தரும் உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கறது எப்படி பண்ணுவீங்க நீங்க இல்ல நல்ல क्वेश्चन அது அதாவது சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பெரிய ஜெயின்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால் ஒரு வில்லேஜ் இல்லாட்டி ஒரு ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முனிசிபாலிட்டி உள்ள ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் ரேடியஸில் ஒருத்தருக்கு பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு இன்னொரு கிளைண்ட்டுக்கு பண்ண மாட்டோம் அது அவங்க சொல்லிட்டு தானே போகிறது ஈவன் நான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதே நியர்பை சிட்டிஸில் அடுத்த திரு கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பண்ணோம் நாகப்பட்டினத்தில் பண்ணும்போது அடுத்த தெருவில் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க சார் எங்களுக்கும் பண்ணி கொடுங்கன்னு சார் எனக்கு ஒரு திக்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணியிருக்கேன் அவங்க இருக்கணுன்ற ஒரு இனத்துல வந்து பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்து அதே ஐடியா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ இல்லாட்டி வேறு ஐடியா அவங்களுக்கு கொடுத்தா கூட நான் யாராவது ஒருத்தருக்கு லாயலாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னுடைய கிளைண்ட் அவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மூலயமா எனக்கு இன்னொரு ரெண்டு கிளைண்ட் கிடைக்கணும் ஆனால் அதே ஊரில் கிடைக்கிறது எனக்கு இது கிடையாது அவங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி சந்தோஷம் எங்களுக்கு நான் பண்ணிவிடுற கிளையண்ட்டு செகண்ட் பிராண்ட் பண்ண சூப்பர் சார் சூப்பர் ஸோ இந்த எத்திக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக எப்படி உங்ககிட்ட சீக்ரெட் சொல்லாமல் இருப்பாங்க கண்டிப்பாக சொல்லி உங்களை அவங்களோட ஒரு பார்ட்னராக தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற யாரேனும் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க கடை வராங்க சார் உள்ள கூட வராங்க சார் ஆனால் எதுவுமே வாங்காமல் போயிடுறாங்க சார் ஓப்பன் பண்ணி என்ன மாற்றணும்னு தெரியல எல்லாமே வாங்கி நான் குமிச்சு வச்சுருக்கேன் ஆனாலும் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த இது விஷயங்கள் சொல்ல முடியுமா இல்லை மெயின் சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரீட்டைல வந்து சிக்ஸ் பீஸுன்னு சொல்லுவோம் அதாவது ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்க ப்ராடக்ட் சரியான ப்ராடக்ட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு சரியான ப்ரைஸ் இருக்கா அடுத்து பிளேஸ் இந்த ப்ராடக்ட்டை சரியான ப்ளேஸில் அடிக்கிறோமா இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரொமோஷன்ஸ் இதுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நம்ம சிக்ஸ் பீஸ் வச்சிருக்கோம் இப்போ நாலு பீஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு பீஸ் ஓகே சார் இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இது எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதுக்கெல்லாம் மேலே நம்ம கடைக்கு லைட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே லைட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பேக் அண்ட் ஒர்க்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான் முக்கியம் ஒரு லோகோ இருந்து அவங்களுக்கு கடையை அட்ராக்ட் பண்ணுற லைட்டிங்கில் இருந்து எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சில கஸ்டமர்ஸ் எனக்கு இது மட்டும் வேணும் சார் இது மட்டும் பண்ணி கொடுத்தனாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பண்ணும்போது எங்களோட செஷன் என்னென்னா கடையை மெயினாக அட்ராக்ட் பண்ணுறது நேம் தான் நேம் கேட்சியான நேமாக இருக்கணும் ஏன்னா சின்ன குழந்தைலேருந்து வந்து பெரிய ஆள் முடிக்க எல்லாருமே வாயிலும் நுழைகிற மாதிரி பேராக இருக்கணும் நேம் கேட்சியாக இருக்கணும் அந்த லோகோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் இக்கிட லைட்டிங் இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே கடைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த கடைக்குள்ளே வந்தமே அவங்க அந்த ஆம்பியன்ஸை மாற்ற கடை எப்பயுமே வந்து ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும் கடை அடுத்து மைல்டான மியூசிக் ஒன்று கடைகளில் இருக்கணும் இதெல்லாம் தவிர்த்து நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்ம ஸ்டாஃப்ஸ் அவங்களை எப்படி க்ரீட் பண்ணுறாங்க அவங்கள எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது மெயினான பார்ட் ஸோ அந்த ட்ரைனிங்லாம் கூட நீங்கள் கொடுக்குறீங்களா ஸ்டாஃப்ஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக அது அதுவும் அப்புறமேலா இந்த ஆஃபர்ஸ்க்கு இந்த மாதிரி என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் எங்கேருந்து இதுக்கான நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம் இந்த ஐடியாஸும் நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லி தரணும் நம்ம ஸ்டாஃப் ட்ரைனிங் பண்ணித்தரோம் ஸ்டாஃப் ட்ரைனிங் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ப்ரீ ஓப்பனிங் பண்ண மாட்டோம் போஸ்ட் ஓப்பனிங் பண்ணி தரேன் சொல்லுவோம் என்ன ரீசன்னா ஓப்பனிங் அப்போ வேலைக்கு வரவங்க யாருமே கடை ஓப்பனிங் அப்புறம் இருக்கிறது கிடையாது நான் ஒரு நூறு பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் கடை ஓப்பனிங் முன்னாடி கடை ஓப்பனிங் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைட் ஒர்க்காக இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நம்மளை ஃபுல்லாக வேலை வாங்கி பென்ட் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலை நின்றுவாங்க ஸோ இவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆஃப்டர் ஓப்பனிங் வந்து யாரெல்லாம் எல்லாம் அவங்ககிட்ட ஸ்டேபல இருக்க போறாங்க அந்த ஸ்டாஃப் மட்டும் சொல்லுங்க அவங்க ட்ரைனிங் சொல்லி ட்ரெயினிங் கொடுத்தா நம்மள தனியா ஹெச்ஆர் டீம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோ பண்ணி கொடுப்பாங்க வேற என்னென்ன லீகலிஸ்ட்டா என்னென்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு நீங்க கன்சல்டன்சியா பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க ஏதேனும் ஒரு சூப்பர் மார்க்கெட் பண்ணி அது சக்ஸஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அங்கேயே நின்னுட்டு அருண்குமார் வெரி குட் சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு உங்களை நீங்களே பெருமை அடைஞ்ச ஒரு தருணம்னு அதாவது இருக்குங்களா பண்ண எல்லா கடையுமே அது மாதிரி தான் எங்களுக்கு ஏன்னா ஒண்ணு எங்களோட ஷேர் பண்ணலாமே நாங்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு கடை இப்போ ரீசெண்டாக பண்ணோம் அந்த கடை வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸர் அவங்க அந்த மேடம் ஸோ ஜென்ரலாக எல்லாத்தையும் அப்ரிசியேஷன் வாங்குற ஒரு ப்ரொஃபஸர்ட்ட அப்ரிசியேஷன் வாங்குறது எல்லாரும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ப்ரொஃபஸரே நம்ம பாராட்டுறாங்க அப்படின்றும்போது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அந்த கடைங்களுக்கு சூப்பர் சார் சூப்பர் ஸோ நிறைய கடைகளுக்குள்ளே ஏறி இறங்கியிருப்பீங்க நிறைய வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க போய் நிறைய ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க ஒரு முறை கூட உங்களுக்கு தோணிலையாச்சா இந்த மாதிரி ஒரு கடைக்கு நான் ஓனரா இருக்க வேண்டியவன் இத்தனை கடைகளுக்கு நான் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஒரு கடைக்கு ஓனரா இல்லையே அப்படின்னு நீங்க என்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு நான் வச்சிருந்தா ஒரு கடை தான் நான் வச்சிருக்க முடியும் இத்தனை பேருக்கு ஆனால் வாழ்வு கொடுத்துருக்க முடியாது நான் கடை வச்சிருந்தா கண்டிப்பா நான் அதிகபட்சம் ஒரு இருபது பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இப்போ என்னால் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்மைல்ஸ் பார்க்குறேன் நிறைய கடை ஓனர்ஸு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம் அவங்கள ஹாப்பினஸ் பார்க்குறோம் பார்க்கறோம் அதே சமயம் எம்ப்ளாயீஸ் இது போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் இவங்க எல்லாருக்கும் என்னால் சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஒரு கிடச்சி தான் நான் ஏதாவது தான் இருப்பேன் அதே சமயம் என்னுடைய நாலேஜ் அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் அதுக்கடுத்து நானும் டெவலப் பண்ண முடியும் நான் இப்போ நிறையா பக்கம் போகிறனால நான் டெய்லியும் நிறைய லேர்ன் பண்ணுறோம் ஸோ இதை நிறைய பேர் நான் சொல்லிக் கொடுக்குறோம் ஷேர் பண்ணுறோம் ஓகே ஓகே சார் ஸோ இப்போ நிறைய இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இன்னும் என்ன வளர்ச்சி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இது என்னோட ஏம் இந்த கம்பெனி ஆரம்பித்த ரீசன் ஃபஸ்ட் என்னென்னா நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஊரில் வரணும் அது வர்றதுக்கு வேறு யாராவது ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்துடக்கூடாது நம்ம உள்ளூர் மண்ணின் மைந்தர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதான் எங்களோடய எண்ணம் ஸோ லோக்கல் ஃபார் ஓக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணுறாங்க அதில் நம்ம மண்ணின் மைந்தர்கள் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆளுக வரணும் அப்போ இவங்களுக்கு வரலைன்னு சொன்னால் இவங்க வரலன்னா வேறு யாராவது வர போறாங்க ஸோ அதாவது பெரிய செயின்ஸ் வந்து நம்ம ஊரை ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு நம்ம ஊர் அண்ணாச்சியோ மல்லிகை கடைக்காரங்களோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரணும் அவங்க வரதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் வேணும் ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எய்ம் இந்த கம்பெனி ஃபஸ்ட் ரீசன் ஆரம்பித்த ரீசனு இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இன்னொன்று என்ன வந்து நாங்கள் பண்ணுற ட்ரைனிங்ஸில் வந்து பிலோ டென்த் ஸ்டாண்டர்ட் படித்த உமன்ஸ் நான் ஃபீஸ் வாங்குற கிடையாது ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் டிசேபிள்டு யாருக்கும் ஃபீஸ் வாங்குற கிடையாது இப்போ அந்த கடையில் நூறு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்னா இந்த ரெண்டு கிரிட்டேரியாக எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கான ஃபீ நம்ம வாங்குற கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ரீட்டெயில் வந்து ஒரு பெரிய பூம் இப்போ ரீட்டெயில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் வரப்போகுது பட் ஆனால் இதுக்குன்னு ஒரு அகாடமியோ இன்ஸ்டியூட்டோ இதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது ஸோ இதில் யாரும் பெரிய லெவலில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை தெரி விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் தான் தான் பண்ணி ஓகே இப்போ எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே கைக்கு வந்துடுற ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஃபோனை தட்டினோம்னா வீட்டுக்கு வந்து இறங்கிடுது எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிடுறோம் அப்படின்னும் பொழுது ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அது டெம்பரரியாக வேணா இந்த பிசினஸ் இருக்கலாம் ஆன்லைன் என்னுடைய கருத்து பட் ஏன்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷனோட மக்களோட மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து டச் அண்ட் ஃபீல் கான்செப்ட் தான் ஒரு பொருளை தொட்டு பார்க்கணும் வாங்கணும் அது அங்கே போனமே அவங்க மைண்ட் டைவெர்ட் ஆகும் சேஞ்ச் பண்ணுவாங்க முன்னாடி என்னென்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க மஞ்சள் ஆரம்பிச்சு சோப் முடிக்கு முடிக்க எழுதி கொடுத்து அன்னச்சிக்கிட்டு வாங்குவாங்க இப்போ அதே இப்போ சிஸ்டமில் மொபைல் ஆண்ட்ராய்டில் பண்ணுறாங்க ஆனால் திரும்பி பேக் இதுக்கு தான் வருவாங்க ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்கணும் மேலே ஒன் லாக் ஸ்கொயர் ஃபீட்லாம் கடை போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜாயின்ஸை வராங்க ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க எந்த நம்பிக்கையில் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஆன்லைனில் நம்பி இருந்தாங்கன்னா அவங்க வர அதே இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா பெரிய கடையிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நிப்பாட்ட இடம் கூட இல்லாமல் அவளை கூட இருக்கதான் செய்யுது ஆன்லைன் எவ்வளோ டிராஃபிக் அங்கே ஜாஸ்தி இருந்தாலும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் பயங்கர பிசினஸ் ஓடிக்கிட்டா இருக்கு எல்லாத்திலேயுமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டீங்க ஓகே சார் பட் ரீட்டை ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நேம் எப்படி நீங்கள் கம்பெனிக்கு நேம் என்ன வைக்கலான்னு பண்ணும்போது ரீட்டெயில் ஜென்ரேஷன் அப்படின்னு வைக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம் ரீட்டை ஜென்ரேஷன் பார்க்கும்போது அந்த நேம் ஆல்ரெடி நேமாக இருந்தது ஓகே சரி அதுக்கடுத்து வேறு என்ன மாதிரி வைக்கலாம்னு சொல்லிப்பாங்க ஒரு நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு நேம் சூஸ் பண்ணோம் பட் எல்லாமே வந்து ஏற்கனவே ஃபெமிலியர் நேமாகவே இருந்தது சரி நம்ம யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு வச்சோம் அப்புறம் என்னோடய பசங்க எல்லாருமே என்ன குருன்னு கூப்பிடுவாங்க ஸோ ஜி ஃபார் குரு ஜி ஃபார் ஜென்ரேஷன் ஜி ஃபார் ஜீனியஸ் ஜி ஃபார் குரோத் அப்படின்னால ஜியில் நிறையா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எனக்கு கிடச்சிது பொதுவாக ஜி அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு குரு அப்படின்றது தான் எல்லாருக்கும் நான் வரும் ஸோ ரெஸ்பெக்டான வேர்டு ஸோ ரீட்டெயில் ஜி அப்படின்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எங்களோட பசங்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால நான் ரீட்டெயில் ஜி அப்படின்றத பேரை எடுத்து கொண்டு போனோம் ஸோ சூப்பர் மார்க்கெட் துவங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கான குரு ரீட்டெயில் ஜி ஸோ ரீட்டெயிலுக்கே ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்க ஜீன் கொடுத்து சூப்பர் சார் அந்த ஸ்டார்ட் அப்பே ரொம்ப அருமையாக இருந்தது வாழ்த்து தேங்க்யூ தேங்க்யூ நாட்டார் கடையோ ஒரு அண்ணாச்சி கடையோ வச்சுருந்த ஒருத்தவங்க சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்திருக்கு அந்த பொருள்களை பற்றி பட் இந்த துறையை பற்றி முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பர்சன் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது சாத்தியமாகுமா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் என்ன அவங்க தகுதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது மாதிரி கிளீன் செட்டை வந்திருக்காங்க வந்தவங்க நான் சொல்கிற விஷயம் என் கூட மூணு மாதம் டிராவல் பண்ணுங்க நான் இங்கே போகிறேன்னா தொழில கற்றுக்கோங்க தொழில் கற்றுக்கிறாமல் தேசத்தை இறங்காதீங்க நான் என்ன பண்ணுறேன் நான் எங்கே போகிறேன் என்ன ப்ராடக்ட் எங்கே வாங்கலாம் இதில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிராசரிலாம் எடுத்துகிட்டேன் கிராசரியில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது அந்த குவாலிட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள்

கண்டிப்பாக இப்போ எல்லாமே பேக் டு நேச்சர் இருக்காங்க ஆர்கானிக் ஸ்டோர் வந்து இப்போ பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கு எல்லா பக்கமே மரச்சுக்கு எண்ணெய் ஆர்கானிக்கு இதெல்லாமே நம்ம பண்ணுற கடையில் எல்லாமே இந்த கேட்டகரியும் ஒரு போர்ஷனாக பண்ணி இருக்கோம் ஓகே இப்போ பண்ணியிருக்க ரெண்டு மூணு கடையிலையுமே இதுக்கு தனியாக ஒரு இடமே கொடுத்து கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் உண்மையிலே இன்றைக்கி உங்களை மீட் பண்ணதில் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற ஒரு உரிமையாளர் இந்த இண்டஸ்ட்ரியில் உரிமையாளர் அப்படின்றதெல்லாம் தாண்டி கன்சல்டன்சி அப்படின்ற ஒரு புது மாற்றத்தை சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் என்னால் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அதுதான் எனக்கு திருப்திகரமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க அதற்கே எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்ன ஒரு டீமை உருவாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து நீங்க உயர்த்திருக்கீங்க இந்த எண்ணம் வந்து உங்களுடைய எண்ணம் போல் செயலா மாறி சிறப்பா வந்து வெளிப்படணும் இன்னும் நிறைய விஷயங்கள் புது புதுமையை வந்து இங்க புகுத்தணும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார் ரொம்ப 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 நன்றி ஸோ சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை கனவு நிறைய நபர்களுக்கு இருக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதற்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதோ அருண்குமார் சார் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு ரீடைல் ஜி அப்படின்ற அந்த கன்சல்டன்சியை அணுகுனா நிச்சயமா உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்